அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேன்டீன் அமைக்க லஞ்சம் வாங்கிய புகாரில் தேனி மருத்துவக் கல்லூரி டீன் மீனாட்சி சுந்தரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம். பழனிக்குமார், முழுமையான விவரங்கள். அதாவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கானாவிளக்கு பகுதியில் அமைந்துள்ளது தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாளன்றுக்கு தினசரி ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உள்நோயாளிகளாகவும் புறநோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் தேனியைச் சேர்ந்த மாரிச்சாமி என்பவர் உணவகம் அமைத்து வருகிற உணவகம் நடத்தி வருகிறார். ஒப்பந்த அடிப்படையில் இந்த உணவகத்திற்கான குடிநீர் விநியோகமானது மருத்துவக் கல்லூரியில் இருந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த சில தினங்களாகவே இந்த உணவகத்திற்கான குடிநீர் விநியோகத்தை மருத்துவக் கல்லூரி நிர்வாகம், அதாவது முதல்வர் தலைமையிலான நிர்வாகம் நிறுத்திவிட்டதாகவும், இந்த உணவகத்திற்கான குடிநீர் விநியோகம் மீண்டும் தர வேண்டுமானால் தனக்கு லஞ்சமாக பணம் தர வேண்டும் என கல்லூரி முதல்வர் மீனாட்சி சுந்தரம் கேட்டதாகவும், அதற்காக ஒப்பந்ததாரரான உணவகம் நடத்தி வரும் மாரிச்சாமி என்பவர் மூன்று கட்டங்களாக அவரை சந்தித்து பணம் கொடுத்ததாகவும், ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்டும் மீண்டும் அதற்கான உணவகத்திற்கான குடிநீர் விநியோகம் தரம் மறுத்து காலம் தாழ்த்தி வந்ததாக, இன்று அந்த பணம் கொடுக்கப்பட்ட போது எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட வீடியோவானது இன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே இது தொடர்பாக கல்லூரி முதல்வர் மீனாட்சி சுந்தரம் நமக்கு தொலைபேசி வாயிலாக அளித்த தகவலில் இதுபோன்ற பண குற்றச்சாட்டை முழுமையாக மறுத்துள்ளார். மேலும் குடிநீர் விநியோகத்திற்காக கல்லூரியில் இருந்து மாரிசாமியிடம் எந்த ஒரு பணமும் கேட்கவில்லை எனவும், குடிநீர் விநியோகம் தொடர்பான பணிகளை கல்லூரியின் ஆரம்போதான் மேற்கொண்டு வருகிறாரம் எனவும், தனக்கும் இதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என குற்றச்சாட்டை முழுவதும் மறுத்து வந்துள்ளார். மேலும் உணவகம் நடத்தி வரும் மாரிசாமி என்பவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும், அதாவது உணவகத்திற்கான வாடகையை சரிவர செலுத்தாமலும் உணவகத்திற்கு கல்லூரி வளாகத்தில் உள்ள பகுதிகளை உணவக உரிமையாளர் மாரிசாமி ஆக்கிரமித்து வந்துள்ளார் என பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் இருந்து வந்ததாகவும், இது தொடர்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க இருந்த நிலையில்தான் இந்த வீடியோவை அவர் வெளியிட்டுள்ளார் எனவும், இது தொடர்பாக அவர் மீதும் மானநஷ்ட வழக்கு தொடக்க இருப்பதாகவும் காவல் நிலையத்தில் புகார் எழுப்பியிருப்பதாகவும் நம்மிடையே தகவல் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த குடிநீர் விநியோகத்திற்கான லஞ்சம் பெற்றது உறுதியானதாக மருத்துவக் கல்லூரி மருத்துவ அமைச்சர் மா சுப்பிரமணியம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமார்.